எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்ட் பெஸ்ட் யூபர்ஸ் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மஞ்சள்லே பிடிச்ச பிள்ளையார் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி விநாயகரோட பிறந்தனோம். அதை நம்ம நல்லபடியாக கொண்டாடணும். விநாயகர் சதுர்த்தியை அன்னைக்கு மட்டும்தான் நம்ம விநாயகரை வழிபடுறது இல்லை. எந்த கோயிலுக்கு போனாலும் முதன்மை கடவுள்னா அது விநாயகர் மட்டும்தான். ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்ட பிறகுதான் எல்லா கடவுளையும் நம்ம வழிபடணும். இந்த விநாயகர் சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து மஞ்சளில் பிடிச்சி வைக்கிற பிள்ளையார் பாருங்கள். இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம பிள்ளையார் மாரியே உருவாக்கியிருக்கோம். சுற்றிலும் ரோஜாப்பூலாம் வச்சுருக்கோம், ஃப்ரூட்ஸு. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன சமையல் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பாயசம், நார்மல் சாம்பார், முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வடை, ரைஸ், பருப்பு. விநாயகருக்கு உகுந்த ஒரு ஃபுட்டுன்னா அது வந்து கொழுக்கட்டை தாங்க. அந்தளவுக்கு கொழுக்கட்டை ஒரு டேஸ்ட்டாக செய்யணும். அதுதான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ருசிச்சு சாப்பிட்ற ஒரு விஷயம் கொழுக்கட்டை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை, இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ்லாம் போட்டு தோட்டல், இந்தமாரி விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரும்புல். விநாயகருக்கு முக்கியமான ஒரு மாலைன்னு சொல்லலாம், அது வந்து அரும்புல் மாலை தான். அந்த அருவம்புல் மாலையில் நம்ம வந்து விநாயகருக்கு நம்ம வந்து சாத்தணும். அதுதான் இந்த மாலை. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஒரு நாள்லேயும் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து ஒரு மந்திரங்கள் சொல்லணும். அதேமாரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஒரு மந்திரம் கண்டிப்பாக ஜபித்தே ஆகணும். அப்போ தான் நம்ம இறைவனோட அந்த அருளை நம்ம வந்து பெற முடியும். ஓம் விநாயகா ஓங்கார விநாயகா, உன்னை நான் நினைக்க ஞானை முகத்தானே தும்பிக்கை ஒன்று கூடாக, நான் எதிக்கின்ற சகல காரியங்களும் மந்திர தந்திரங்களும் சித்திக்க சித்திக்க சோகா. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மந்திரங்களை கண்டிப்பாக நீங்கள் ஜெபிங்க. நம்ம ஜெபிக்க போது தான் மந்திரங்கள் நம் மனதில் நல்லா பதிய செய்யும். அதேமாரி பஞ்சபூதங்களும் நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நம்ம மந்திரங்கள் நமக்கு வந்து நல்ல அருளை கொடுக்கும். விநாயகர் என்றைக்குமே நம்ம கும்பிடும் போது ஆத்மா தரத்தமாக இறைவனை கும்பிடும் போது கண்டிப்பாக இறைவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க நான் மனமாற வேண்டுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.